வெல்கம் டு மை சேனல் சமையல்மேட். இன்னைக்கு நம்ம மேங்கோ கேக் செய்ய போகிறோம். இப்போ இந்த மேங்கோ கேக்கான செய்முறையை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேக் பேனில் நான் லைட்டாக பட்டர் தடவிக்கிறேன். நீங்களும் இதை மாதிரி தடவி வச்சுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட இந்த மாதிரி பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா, அதுக்கு மேலே பட்டர் தடவுனதுக்கு மேலே நம்ம மைதாவை லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். நான் இதுக்கு மேலேயும் பட்டர் தடவி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்சரில் 6 முட்டையை நம்ம ஹை ஸ்பீடில் 1 மினிட் பீட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஸ்பீடில் 1 மினிட் வந்து டைமர் வச்சு பீட் பண்ணுங்கள். அது வந்து லைட் ப்ளஃபியோடு வரும். அப்போ தான் கேக் வந்து நமக்கு கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும். இப்போ நார்மல் சுகர் 1 கப் அந்த 1 மினிட்டுக்கு அப்புறம் நான் ஆட் பண்ணுறேன். திரும்பிய நம்ம ஹை ஸ்பீடில் 3 to 4 minutes நம்ம பீட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஃப்ளஃபினஸ் கிடைக்கும். உங்களோட ஹேண்ட் மிக்சர் தகுந்த மாதிரி டைம் மாறலாம். இப்போ இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரும். நெக்ஸ்ட்டு வெனிலா எசன்ஸ் 1/2 teaspoon ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மைதா 1/2 cup, கார்ன்ஃப்ளவர் 5 tablespoons, பேக்கிங் பவுடர் 1/2 teaspoon. இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வெண்ணெய் 5 tablespoons, ஹாட் வாட்டர் 1/3 cup. இதை வந்து நல்ல ஹாட் வாட்டராக இருக்கணும். அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த மிக்சரில் ஆட் பண்ணி அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேனில் நம்ம இதை ஊற்றி பேக் பண்ணலாம். நல்ல ஹாட் வாட்டராக இருக்கணும். அது மாவு ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது, கரெக்டாக தான் இருக்கும். அது நெக்ஸ்ட்டு இதை வந்து அதில் ஏர் பபுள்ஸ் இருக்கும், அதனால் இதை லைட்டாக இப்படி தட்டிக்கோங்க. இப்போ 350 degrees ஃபாரன்ஹீட்டில் நான் இதை பேக் பண்ண போகிறேன். நீங்கள் 180 degrees Celsius பேக் பண்ணிக்கோங்க. என்னோடது வந்து 20 minutes அது பேக் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து உங்களோட ஓவனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கேக் வந்து கூல்டவுன் பண்ண வச்சுக்கோங்க. அது கூலான பிறகு தான் நம்ம வந்து இதுக்கு வந்து ஃப்ராஸ்டிங்லாம் பண்ண போகிறோம், டெக்கரேட்டிங்லாம் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இது ஃப்ரெஷ் க்ரீம் கேக் பண்ண போகிறேன், அதனால் ஹெவி க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன், 800 ml. இதை மாதிரி பிளெண்டர்லேயே அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பவுடர் சுகர் 6 tablespoons ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், 1 teaspoon. இதே நீங்கள் நல்லா பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ இந்த கேக் போர்டில் நான் லைட்டாக அந்த விப்பிங் க்ரீமு லைட்டாக அந்த கேக் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்காக அதை வைக்கிறேன். இப்போ இந்த கேக் பண்ணலேருந்து நம்ம கேக் எடுத்துக்கலாம். கேக் வந்து நல்லா கூல்டவுன் ஆகிடுச்சு. இப்போது இந்த கேக்கை லெவல் பண்ணுறதுக்காக மேலே இருக்க டாப் லேயரை நான் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது 2-layer கேக், அதனால் 2 layer நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இதை மாதிரி கட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பாட்டம் லேயரில் நம்ம வந்து இந்த க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்போ லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மேங்கோ பியூரி நான் ஆட் பண்ணுறேன். அதையும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ண பிறகு நீங்கள் இந்த மேங்கோ ஸ்லைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி மேங்கோ பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டாப் லேயரில் இருக்க கேக்கு வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்காண்டி இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த டாப்பில் இருக்கிற கேக்கை வந்து கரெக்டாக அதில் சென்டரில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது மேலே க்ரீம் அப்ளை பண்ணி ஃபுல்லாக அந்த க்ரீமை வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம் அந்த கேக்கை. இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து
உங்கள்ட்ட என்ன டிசைன் இருக்கோ அது அந்த பைப்பிங் பேக்கை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன் போட்டுக்கோங்க. நான் வந்து மேங்கோ கேக்னால இந்த எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டிசைன்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து டாப் லேயரில் நான் மேங்கோ பீசஸை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டெக்கரேஷன்லாம் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பீசஸை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இந்த ஃப்ரெஷ் க்ரீமில் செஞ்சுருக்கனால நீங்கள் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ரொம்பவே சூப்பராக இருக்குது, சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியான மேங்கோ கேக், ஃப்ரெஷ் க்ரீம் கேக் நம்ம வீட்டிலே சூப்பராக அப்படி ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சமையல்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.